இந்திய பொருளாதாரத்தையே மேம்படுத்தின செல்லைட்டை நிப்பாட்டி 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் அந்த அங்கே தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க தான், இப்போ 5 வருஷமும் எங்களுக்கு அந்த தொழில் நடக்கலை, வேறு ஏதோ சாதாரண தொழில் நடக்குது. 5 வருஷம் ஆச்சு. அதனால் உங்கள் மூலமாக முதல்வர் கவனத்தை கொண்டு போய் எனக்கு கம்பெனியை சீக்கிரம் திறக்கணும். 13 பேர் செத்ததுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. திரும்பி திரும்பி இது ஆமாம், நாங்கள் இருந்தாலுங்க யாரு செல்லைட் எடுத்து போகிறேன். எங்கள் அன்றைக்கு 140 போகிறேங்க, சவுத்து போலீஸுக்கு அந்த பக்கம் 140 போகிற அதை மீறி வரணும் என்ன அர்த்தத்தில் வராங்க. ஷூட்டிங் நடந்தது அதான் போலீஸ் தடையை போய் நான் சொல்லிடுறேன். எங்க 144 போட்டாச்சு, ஊர்வலமோ கூட்டமோ நடத்தப்படாது, அதை மீறி நடத்துகிறாங்க, தடை சட்டத்தை மீறுறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் உழுது போலீஸ் உழுது. எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களுக்கு இல்லை, நாங்கள் மக்கள். செல்லடி எந்த சம்மந்தமும் இல்லை. யார் கூட்டிட்டு வந்தது யார் சார்? 144 சார். இல்லை இல்லை இல்லை, அது ரெண்டாவது விஷயம் சார். இல்லை இல்லை, அங்கே இருந்து வேனு இல்லை இல்லை மக்கள், அதாவது பொய்யான வதந்தியை வந்து ஒரு குறிப்பு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிலாளர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய கம்பெனிகள் மூடி இருக்கு. அதுலேயும் மெயினாக இந்திய பொருளாதாரத்தையே மேம்படுத்தின செல்லைட்டை நிப்பாட்டி 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான், இப்போ 5 வருஷமும் எங்களுக்கு அந்த தொழில் நடக்கலை, வேறு ஏதோ சாதாரண தொழில் நடக்குது. 5 வருஷம் ஆச்சு. அதனால் உங்கள் மூலமாக முதல்வர் கவனத்தை கொண்டு போய் எனக்கு கம்பெனியை சீக்கிரம் திறக்கணும். இந்த கம்பெனி 5 வருஷம் ஆனாலும் ஷூட்டிங் ஆகிட்டு இன்பா திறக்கப்படாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. ஷூட்டிங்குக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீதரசு அருணாதேசன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு செல்லைட் சீக்கிரம் திறக்கணும். தூத்துக்குடி ஏரியாவில் எல்லா கம்பெனியும் ஓடணும். ஒன்று ஒன்று சார்ந்து இருக்குது. இப்போ செல்லைட்லேருந்து வர்ற பை ப்ராடக்ட்டு அடுத்த கம்பெனிக்கு தேவைப்படுது, பக்கத்துலாம் தேவைப்பட போய் எல்லா கம்பெனியுமே சப்ளை இருக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு செல்லைட் சீக்கிரம் திறக்கணும். அதுக்கு என்னென்ன ஆவணம் செய்யணுமோ முதல்வரையே செய்யணும், அவ்வளோதான். இங்கே மற்றபடி நீதிமன்றத்திற்குன்னா அதை பற்றி பேச வரல. உங்களெல்லாம் சந்திக்க வந்தது அவங்க நாலேஜுக்கு போகணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிலோடம் மேம்படணும்னா செல்லிட்டு திறந்தாகணும். திறந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய தொழிலோடம் நாங்கள் அனுபவிச்சாலும் எங்களுக்கே ஒரு சின்ன கிரஷிங் யூனிட் இருக்குது, அது 5 வருஷம் ஓடாமல் தான் இருக்குது. வேறு ஏதாவது செய்யணா கூட அந்த அளவுக்கு விசேஷமாக தொழில் இல்லை. அதனால் நான் வந்து தூத்துக்குடி மாவட்ட வாழ்வாதார பாதுகாப்பு சங்க தலைவராக தியாகராஜன். இப்போதைக்கு எங்களுக்கு மூடி இருக்கிற தொழிற்சாலைகள் திறக்கணும். அதில் எக்ஸ்பெஷலி 5 வருஷம் ஆச்சு, செல்லிட்டு மூடி அந்த செல்லிட்டு திறக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்கள் மூலமாக நாங்கள் சொல்ல வரோம். அடுத்து என்ன பேசுவேன் சார்? அதுதான் சொன்னேன், நான் தூத்துக்குடி வாழ்வாதார மக்கள் பாதுகாப்பு சங்கம், அதனுடைய தலைவர் தியாகராஜன். வாழ்வாதார பாதுகாப்பு சங்கம், மக்கள் பாதுகாப்பு சங்கம். 13 பேர் செத்ததுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. திரும்பி திரும்பி இது ஆமாம், நாங்கள் இருந்தாலுங்க யாரு செல்லிட்டு எடுத்து போகிறேன். எங்கள் அன்றைக்கு 140 போகிறேங்க, சவுத்து போலீஸுக்கு அந்த பக்கம் 140 போகிற அதை மீறி வரணும் என்ன அர்த்தத்தில் வராங்க. ஷூட்டிங் நடந்தது அதான் போலீஸ் தடையை போய் நான் சொல்லிடுறேன். எங்க 144 போட்டாச்சு, ஊர்வலமோ கூட்டமோ நடத்தப்படாது, அதை மீறி நடத்துகிறாங்க, தடை சட்டத்தை மீறுறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் உழுது போலீஸ் உழுது. எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களுக்கு இல்லை, நாங்கள் மக்கள். செல்லடி எந்த சம்மந்தமும் இல்லை. யார் அதுதான் தடையுமே இல்லை. சட்டத்தை மீறும்போது அந்த தண்டனை அனுபவித்தான் ஆகணும். சட்டத்தை மீறும்போது என்ன தண்டனை உண்டோ அதை அனுபவித்தான் ஆகணும். சட்டத்தை மீறும் என்னங்க செய்வாங்க? போலீஸ் அடித்து தீ வச்சு விட்டுருவாங்களா? இல்லை, சட்டத்தை அடிக்க சொல்லியிருக்காங்களா? போலீஸை அடிக்க சொல்லியிருக்காங்களா? தீ வைக்க சொல்லியிருக்காங்களா? தீயை வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் மிந்திருந்தா 300 நாள் செஞ்சுருப்பாங்க. போட்டஸே எரிஞ்சிருக்குங்க. சுட்டது நாங்கள் நியாயப்படுத்த வரல. சுட்டதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதையே நீங்கள் தெரிஞ்சிடுங்க. சட்டத்தை மீறி தடையை மீறி போனாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் நீங்கள் கேட்கணும். அது தீவிரவாதம் கிண்டுங்க. எங்க மக்கள் போராட்டம் நடந்தது உண்மை. அதை அதுக்கு முந்தின நாளே பீஸ் கமிட்டி போட்டு பேசி முடிச்சிட்டாங்க.
நாளைக்கு நீங்க ஊர்வலமோ தாடி வர எங்க அவங்க எங்க மக்கள் கோரிக்கை கிடையாது. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், கிடையாதுங்க. நான் ஆதாரம் காட்டுறேன், வாங்க இப்பவும் காட்டுறேன். நான் ஆர்டிஓ போட்டு வாங்கி வச்சிருக்கேங்க. 22 வருஷமா ஓடி இருக்க கம்பெனிங்க, 22 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் ரினுவல் பண்றாங்க. அது வந்து இந்த ரெட்டு சிம்பிள் உள்ளது. ஒவ்வொரு வருஷமும் ரினுவல் பண்ணாதாங்க ஓட முடியும். 22 வருஷம் ஓடி இருக்கலாங்க. எந்த அரசியல் எல்லாருக்கும் ஓடி இருக்குல்ல. 22 வருஷமும் கவர்மெண்ட் வந்து ஏறி பொய்யான கையெழுத்த போட்டாங்க இல்லை? 22 வருஷமும் பெர்மிஷன்லாம் போட்டினாங்களா? இது வேணுங்கன்னு செய்யப்பட்ட சதித்திட்டங்க. எப்படிங்க 22 வருஷம் ஓடிச்சு? 96ங்க, 96ல ஆரம்பிச்சது. எப்படி 22 வருஷம் ஓடிச்சு அதை சொல்லுங்க. இல்லையே, 22 வருஷம் ஓடிச்சு. 2013 ஒரு 10 நாள் ஒரு பிரச்சனைக்காக மூடி திறந்தாங்க ஒழிய, அது வரைக்கும் வருஷம் வருஷம் ரினியூல் பண்ணி தான் ஓடிச்சு. பிரச்சனையே கிடையாது. சரி சார், தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம் சார். அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் பேசுகிறான்னு வச்சுக்கிடுவோம். கூந்தங்குடியில் இருக்கவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்கள கூட்டிட்டு வந்தது யாரு சார்? 144 சார். இல்ல அது ரெண்டாவது விஷயம் சார். இல்ல அங்க இருந்து வேனு இல்ல மக்கள், அதாவது பொய்யான வதந்திய வந்து ஒரு குரூப் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்திகள் யார் எதிர்க்காங்களோ அவங்க யாரு? இல்ல எதிர்ப்பாளர்னு ஒரு டீம் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் தொழிலாளம் பாதிக்கப்பட்டிருக்கு. யாரு? ஆமா, நம்ம தூத்துக்குடி வாழ்வாதார பாதுகாப்பு மக்கள் சங்கத்தில் இருக்கோம். கான்ட்ரேக்டர் அசோசியேஷன் யாரு? எங்க சங்கத்தில் 60 பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் 25,000 பேருங்க. எங்கிட்ட தொழில் வேலை பார்க்கல 100 பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் வேற வேலைக்கு போயிருக்காங்க. பெரிய பாதிப்பு. இது போக இப்போ நாங்கள் இந்த கான்ட்ரேக்டர் அசோசியேஷன் சொல்லி ஒரு 60 கான்ட்ரேக்டர்காரங்க இருக்காங்க. அவங்க பல வாரம் பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் பாதிப்பு. தொழிலாளம் பாதிப்பு. லாரிகள் ஓடல், லாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாரி செட் எடுத்துட்டாங்க. நிறைய வண்டி ஓடிச்சு. நாமக்கல் திருச்செங்கோடுலேருந்து வண்டிகள் ஓடும். நைட்டு கப்பல் சரக்கு வந்துட்டுன்னா 100 வண்டி 200 வண்டி ஓடுங்க. எதுவுமே கிடையாது. யாரு? ஆமாம் இருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க சொன்னால் கொண்டு வந்திருப்பேங்க. ஏன்ட்ட சான்று இருக்கு? எங்க நாங்கள் எங்க ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி கேட்பீங்க, உங்களுக்கு பதவி தரணும்னா வரல. எங்களுடைய இதை தான் சொல்ல வந்தோம். அப்படின்னா உங்களுக்கு உடனே நீங்கள் ஆர்டிஏ போட்டு கேளுங்கங்க. என்ன நோய் சொல்கிறீங்க? கேன்சரை சொல்கிறீங்களா? தூத்துக்குடி கேன்சல் எடுத்தா மாட்டங்க. உடனே ஆர்டிஏ போட்டுங்க. 13வது இடத்துல இருக்கு. அதுதாங்க வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு பணம் எல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டமே செஞ்சு முடிச்சிட்டுங்க. அதுதான் நாங்க எங்க வாயினால எதுக்குங்க சொல்லணும்? உங்களுக்கு தெரியாதா? அதுதான் சொல்றோம். நீங்க நாங்க எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நாங்க வெளிநாட்டு பணம் எப்படி வருது, எப்படி செய்யறாங்க? இல்ல இல்ல அதெல்லாம் செய்யணும். நாங்க எத்தனையோ வாட்டி செக்ரட்டரியிலே மனு கொடுத்துருக்கோம். ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்த காப்பரை எப்படி இறக்குமதி பண்றாங்க? எங்க 20,000 கோடிங்க
இப்போ இறக்குமதி தான் சார், இந்தியா இறக்குமதி தான் சார் பண்றது. ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இந்தியா வந்து இப்போ காப்பர் இறக்குமதி தானே பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கீங்களா? எதனால இறக்குமதி பண்றாங்க? விலை கூடிக்கல சார். ஸ்டெர்லைட் 40% பூர்த்தி பண்ணிச்சு சார், உற்பத்தியில 100% 40% ஸ்டெர்லைட் தான் பூர்த்தி பண்ணிச்சு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் தான சார் பண்ணோம். அந்த டேட்டாவை நீங்க சொல்லுங்க. இதை சைனால இருந்து இறக்குமதி பண்றாங்க. வருஷத்துக்கு 20,000 கோடிக்கு சைனால இருந்து இறக்குமதி பண்றோம். தூத்துக்குடியில மக்கள் வந்து எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேணாம், எங்களுக்கு ஆலை இருக்க வேணாம்னு சொல்றாங்க. மக்கள் சொல்லல, அது ஒரு கூட்டம் சொல்லிச்சு. கோரானா 50,000 பேர் போதும் சொல்றாங்க. என்ன பொய்யான 22 வருஷமும் எல்லா வருஷமும் அண்ணா யூனிவர்சிட்டியே சொல்லியிருக்கேன், எல்லா வருஷமும் அந்த அளவுபடி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கவே தான் நினைவு கொடுத்தாங்க. கடைசி வருஷம் நினைவு ஆகாமல் இருக்கும்போது இந்த பிரச்சனை ஆகிட்டு. இல்லை இல்லை நாங்கள் ஆமாம் எங்க அதாவது இல்லை இல்லை நாங்கள் வந்து இதே மாதிரி நிறைய அமைப்புகள் மூலமாக மனு கொடுக்க அரசு கோரிக்கை வைக்க அதான் செய்ய முடியும். அரசு பரிசீலனை பண்ணுறது என்ன சார் நாங்களும் ஹைகோர்ட்ல ஸ்டே எல்லாம் போட்டு பார்த்து நடக்கல. நாங்களும் சரி எங்க அமைப்புல செஞ்சிட்டு இருக்கோம். சரி செல்லடியும் சம்பந்தம் யாரு இல்லை ஏற்கனவே முன்னால நாங்க பார்த்து எல்லாம் அமைச்சர் கொடுத்தாச்சு. அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால அமைதியா இருக்கும். உண்மைதான் ஜெயிக்குங்க, நீதிமன்றத்தில் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க உங்களுக்கு உண்மைத்தன்மை வேணும்னா ஒரு யாரும் நம்பாதீங்க, ஒரு 20 புக்கு தாரேன். அது பூரா ஆர்டிஏ போட்டு வாங்கினதுங்க, போலீஸ் கண்ட்ரோல் போட்டு ஆர்டிஏ போட்டு நான் வாங்கினேன். இந்த பிரச்சனை தொடர்பாக ஸ்டெர்லைட் நிறுவனத்திடம் நீங்க பேசியிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம தரக்கத்துக்கு மாதிரி பண்ணலாம் ஐடியாஸ் எங்க இல்ல அவங்ககிட்ட நாங்க பேசுறதுக்கு அவசியம் இல்ல. அவங்க கிட்ட எந்த அமைப்பு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அவங்களால தொழில் பாதிக்கப்பட்டதுனால நாங்க காமனா தான் சொல்றோம். பொது விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம், செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கும் தொழில் நடக்குது, ஆனா ஸ்டெர்லைட் ஓடல. இப்போ அது ஓடி இருந்தா ரொம்ப நல்லா அமுகமா இருந்திருக்கோம், அவ்வளவுதான். நாங்கள் வந்து செல்லைட் ஓடிட்டு இருக்கும்போது செல்லைட்டுக்கு ராக் பாஸ்போர்ட்னு ஒரு சரக்கு அரைச்சி கொடுத்தோம். 2,500 டன் அரைச்சி கொடுத்தோம். 5 வருஷம் ஆச்சுமா அதை போட்டி போட்டிருக்கோம். இது நான் மட்டும் பண்ணது. அப்புறம் நிறைய பேர் 200 லாரி ஓடிச்சு. இவங்க லாரி செட்டு, இவங்க விவசாயம். ஏமா 300 ரூபாய்க்கு இருந்த டை அமோனியம் பாஸ்போர்ட் டிஏபி உரம் 3,000 ரூபாயா? நீங்கள் 1,300 ரூபா 1,300 ரூபா விவசாயி தாங்குவாங்களா? என்ன காரணம்னு கேட்டால் நல்லா கேட்டுடுங்க. அதுக்கு வந்து டையமோனியம் பாஸ்போர்ட்டுக்கு பேஸ்பரிக்கு வேணும். டெய்லி 600 டன் உற்பத்தி பண்ணாங்க பேஸ்பரிக்கு ஸ்டெர்லைட்டில். இப்போ அதுலேருந்து 3 மடங்கு ரேட்டு கொடுத்து ஸ்விக்கில் வாங்குறாங்க. அவங்களால கட்டுப்படி ஆகலை, வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுறாங்க, எல்லாம் பாதிப்பு. இங்கே டன்னுக்கு வந்து ஸ்டெர்லைட்லேருந்து 100 ரூபா தான் அவங்களுக்கு வந்து டன்னுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு. ஆனால் இன்றைக்கி வெளி மாநிலத்துக்கு வாங்குறாங்க, அதனால அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாக வருது, உரம் விலையும் அதிகமாகிடுச்சு. அப்போ நேரடியாக விவசாயம் பாதிக்க தானே செய்கிறோம். இப்போ நீங்கள் எந்த ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. கேன்சர் நீங்கள் இப்போவுமே ஆர்டிஏ போடுங்க, ஒரு வாரத்தில் வந்துடும். நான் வச்சுருக்கேன். ஏங்க அதுதாங்க சொல்கிறேன், அதுதான் சுட்டை செலவழித்து அள்ளி வீசிட்டாங்க.
யாரு அதுதான் சொல்றேன் சார். அண்ணா யூனிவர்சிட்டியே வெளியிட்டு இருக்காங்களா சார்? தூசி கேன்சர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் 13வது இடத்துல இருக்கு சார். இது நாங்க சொல்லலையே, அரசு தானே சொல்லுது. அண்ணா யூனிவர்சிட்டியே போலீஸ் நடவடிக்கை அறிவிச்சிருக்காங்க. இந்த கேன்சரை பற்றி நிறைய ஆய்வாயிருக்கு. இந்த நிலத்தடி நீர் கெட்டது வந்து இதை தூத்துக்குடியோட தான் கடலூர் நிறைய கட்டுருக்கு, வேற நிறைய ஊர் கட்டுருக்கு. ஆனால் தூத்துக்குடியில் கட்டு போச்சு. ஏற்கனவே தூத்துக்குடியில் உப்பு தண்ணி தாங்க, கீழே விவசாயம் பண்ண முடியாது. அதை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனப்போ தான் நல்ல தண்ணியை பார்க்க முடியும். இப்போவும் அதே உப்பு தண்ணி தான், மற்றபடி கெட்டுலாம் போகலை. அதை வச்சு எல்லாம் செய்கிறாங்க.